என்ன கதவு திறக்குது, என்னம்மா கதவு திறந்துட்டு போறாய்? சாக்கு ப்ரோ, கார்டு கார்டு சாக்கு. ஆ சாக்கு. ஆ சார், ஆயிட்டு சார். ஓகேங்க, சிம்பிளாக சொல்கிற மாதிரிங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஷோரூமுக்கு போனேன், நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே தான் போனேன். நான் உங்கள் சக்தி வேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஆக்சுவலாக மாஸ்க்கு எல்லாமே போட்டுட்ருக்கேன், ஏன்னா எங்கள் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இது இருக்குது, கொரோனா அதிகமாக பரவுது. ஸோ சேஃபாக போங்க. கொஞ்சம் வாய்ஸ் அப்படி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா இசிடி ஷோரூமுக்கு போயிட்டுருக்கோம், ஏன்னா காலையில் தான் வந்து கேஸ் வந்து லாக் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் வந்து டிஎஃப்டி ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் ஒரு சில பல இஷ்யூஸும் இருக்குது பைக்கில். ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆஹா, நேற்று நல்ல மயங்க பெங்களூரில் பாருங்கள். ஐயோ, ரொம்ப கசாடாகி போய்க்குது. ஸோ ரொம்ப இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக பீஸ்டி பாயை திரும்பியும் குளிக்க வைக்கணும் பழகுது, ஏன்னா ஓவராக இருக்குது. அன்னைக்கு கொஞ்சம் மாதிரியாக தான் போயிட்டு வந்தோம், அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிட்டியில் டிராஃபிக் தாங்க. சிட்டியில் கொஞ்சம் பீஸ்டி பாய் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு, உண்மையாகவே சொல்ல போனால். ஐயோ, இன்னும் இசிடி வரைக்கும் இருக்கும் போலக்குது இது ப்ராப்ளம். ஸோ வளைச்சு 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 ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா சிட்டியில் உங்களுக்கே தெரியும் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. பட் அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு எடுத்துக்கலாம். நான் பக்கம் தான் இப்போ வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் நம்ம கேடிஎம் ஷோரூமுக்கு. இது என்ன கதவு திறக்குது, என்னம்மா கதவு திறந்துட்டு போகிற? ஆஹா, பெரிய பள்ளமாக இருக்குது. என்னடா இவன் சைடில் போகிறான்னு பார்க்காதீங்க, இங்கே வேறு வழியே இல்லைங்க. ஸோ இது ஒன்று மட்டும்தான் வழி இருக்கும். நான் வந்து லெஃப்ட் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக, ஏன்னா டிசிடி ஷோரூம் வந்து இங்கே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா கேஸ் வேறு இப்போ பெங்களூரில் அதிகமாக ஆகிட்டே இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ வரத்துக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நெசரியாக இருந்தால் மட்டும் வாங்க, மற்ற பிரகாரம் வராதிங்க. ஆக்சுவலாக இறா 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 போகிறேன்டா, நான் போயிருந்தா இறா. எப்பயுமே டர்ன் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்து எடுங்க, ஏன்னா எந்த டைமில் எங்கேருந்து எது பூதம் வரனே தெரியாது, வந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுங்க ஓட்டும்போது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த இது வந்து கோணப்பின் அக்ரகாரான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தேங்க. இங்கே தான் நல்லா சுற்றிட்டு பஜ்ஜி அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டோம், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியுதா, பார்க்கலாம். கன்வின்ஸ் பண்ணதாக ட்ரை பண்ணுவாங்க, பட் நான் பார்க்கணும். ஷோரூம்லேருந்து வந்தேன். அவங்களாம் வந்து சும்மா வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க, அந்த எனக்கும் கேட்கறதுக்கெல்லாம் விருப்பமே இல்லை சார். ஏன்னா அவங்கக்கிட்டலாம் கெஞ்சிங்கெல்லாம் கிடக்க முடியாது இதுக்காக. ஸோ அதனால் வந்து ஷோரூம்லாம் ரொம்ப ஒன்லி ஒரு சில இமேஜஸ் தான் எடுப்போம், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக அந்த இமேஜ் முடிஞ்சாலும் உங்களுக்கு போடுறேன். அண்ட் இப்போ தான் எல்லாமே முடிஞ்சிச்சு, பெரிய பிரச்சனையாக ஆச்சு. ஆக்சுவலாக நிறைய ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு.
என்ன பண்ணுறது இவங்க கிட்ட எப்பயுமே வந்து நீங்கள் ஆனாசாமி போட்டுட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்க ஷோரூமில் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. பட் எதுனா இஷ்யூ சொன்னீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரியாக பார்ப்பானுங்க, சரி இதுவும் மாதிரி. பட் என்ன பண்ணுறது, நம்ம இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, இது வந்து ஈசிட்டி ஃப்ளைஓவர் மேலே வந்தீங்கன்னா இப்படி தான் வர முடியும், இங்கே தான் வந்து லாஸ்ட்டாக முடியும். ஆக்சுவலாக சப்போஸ் டிஎன் அது மாதிரி போகிறதா இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நான் வந்து இந்தியன் ஆயில் அந்த பெட்ரோல் பங்க் வந்து போகிறேன், அங்கே இருக்குது. ஸோ ஏன்னா பீஸ்டி பங்க் நீங்களே பார்க்கலாம், வெறும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஏன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு ரைடு போயிருந்தேன் இது 7 ரூபாய்க்கு, அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பெட்ரோல் இல்லாமல் சைடு. ஸோ அதனால் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு நார்மல் பெட்ரோல் அடித்து ஓட்டின்னு இருந்தேன். இப்போ வந்து ப்ரீமியம் பெட்ரோல் போடணும், ஏன்னா ப்ரீமியம் போட்டால் தான் ஓரளவுக்கு இது கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்குது அந்த ரீசன்னால தான். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கொடுக்குது கண்டிப்பாக, அது போய் சொல்ல முடியாது, நல்லாவே கொடுக்குது ப்ரீமியம் போட்டிங்கன்னா. இந்த போயிட்டு பெட்ரோல் எவ்வளவுக்கு போடணும்னு கூட தெரியல ஆக்சுவலாக. பெட்ரோல் போட்டு அப்படியே போகிறது தான். இது நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. பவர் பெட்ரோலா? பவர் பெட்ரோலா? ஜஸ்ட் 96 பவர் ஆக்கு ஃபுல்ல ஃபுல் மாதிரி 96. ஓகே ஃபுல் ஆகி பவர் சாக்கு ப்ரோ, கார்டு கார்டு சாக்கு. ஃபுல் ஆயிடுச்சு ஓரம். ஐயோ, பெட்ரோல் விற்கிற விலைக்கு கண்ணை கட்டுதுங்க சீரியஸ்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் அடிச்சுட்டேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இங்கே வர முடியாது இந்த பெட்ரோல் பங்க், எனக்கு அதுக்கும் கொஞ்சம் தூரம் ஆக்சுவலாக. அண்ட் நியர்பை எதுவும் அந்த ப்ரீமியம் பெட்ரோலும் இல்லை இதில் சொல்லப்போனால். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ்டி பாய் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அண்ட் என்ன பிரச்சனைனா, நான் வந்து இப்போ சர்வீஸ் ரோட்லேயே போகணும், கொஞ்சம் ரொம்ப தூரத்துக்கு, கொஞ்சம் கூட இல்லை ரொம்ப தூரத்துக்கு. பிகாஸ் இது வந்து ஹைவே இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்த வழியே திரும்பி போகணும். ஸோ நிறைய மெமரிஸ் இங்கே வந்து இருக்கு. ஸோ ஷோரூமில் என்ன தான் ஆச்சு, நிறைய ஆச்சு ஆக்சுவலாக சொல்லி போனால். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்தவன்னா சொல்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டெக் மஹேந்திரா அண்ட் டிசிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. ஸோ அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குது. இந்த பீஸ்டி டைம் ரொம்ப அதிகமாக இருக்கான் பிக்கோஸ்லாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை அடிச்சு போட்டு கடுப்பு, ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி போச்சு. அப்படியே ஸ்லோ மூவிங்லேயே போகுது. பெங்களூர்னாலே டிராஃபிக்கு பேர் போனது சி. ஆ, இது வேற உள்ள இடிக்கும் நல்லா ஜோரா. ஓகே, இதுக்கு மேலே போக முடியாது, லாக் ஆகிடுச்சு. ஓகேங்க, சிம்பிளாக சொல்கிற மாதிரிங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஷோரூமுக்கு போனேன், நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே தான் போனேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு போனோடனே என்ன ஏஜென்ட் கேட்டாங்க, நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் அதிலே போய் பாருங்கன்னு சொன்னேன். நான் உடனே சரி பைக் வந்து கேட்டுட்டு என்ன பண்ணாங்க, உள்ள ஷோரூமுக்கு எடுத்துன்னு வந்தாங்க. எடுத்துக்கின வந்துட்டு என்ன பண்ணாங்க, நான்
எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இது மேலே பார்த்தீங்கன்னா இது ஒட்டியிருந்தேன், என்னது கவர் ஸ்க்ராட்ச் ஆகாத இருக்கிறதுக்கு, அதெல்லாம் எடுத்துட்டேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஆக்சுவலாக இது உள்ளே வந்து இதுவாக இருக்கும். இது லைட் இல்லாத பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் இருட்டான இது உள்ள பார்த்தீங்கன்னா சாக்க சாக்கையாக இருக்கும் தண்ணி. ஸோ அதெல்லாம் கூட காமிச்சேன், ரொம்ப ஃபாக் அதிகமாக போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போயும் பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி வெர்ஷன் வந்து என்ன இருக்குன்னா, உங்கள் பைக்கில் சப்போஸ் என்ன டிஎஃப்டி வெர்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். இது வெர்ஷன் வந்து 1.0. ஸோ ஓகே, வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.09 இருக்குது, 1V09. உங்கள் டிஎஃப்டியில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இதை தான் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி தெரியல, நான் நோட்டீஸ் பண்ணல, ஐ திங்க் 08 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இதுவும் ஆகிடுச்சு. ஸோ அதை அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குயிக் ஷிஃப்டர் வந்து அப்டேட் இருந்துச்சு, முன்னே அப்டேட் பண்ணாங்க, திரும்பி வரதான் வந்திருக்கான்னு தெரியல. சப்போஸ் உங்கள் பைக் வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து அப்டேட் இருந்துச்சுன்னா போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா குயிக் ஷிஃப்டர் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இப்போது ரைட் சைடு எடுக்கணும். ஸோ குயிக் ஷிஃப்டர் வந்து அப்டேட் பண்ண, டிஎஃப்டி டிஸ்பிளேவும் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, 10 தான் இருக்குது, சீக்கிரம் போடா சக்தி, போடா 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 போடா. ஓகே, பிஸ்டி பாய் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான் டிராஃபிக்லேருந்து, ஏன்னா இங்கே மாட்டினோம்னா திரும்பியும் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டு சாகரிச்சிட்டாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ ஆர்கியூ பண்ணேன், அது பார்த்தீங்கன்னா ஹீட்டட் ஆர்குமெண்ட்டாக போயிடுச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க ரொம்ப டவுன் டு எர்த்தாக எல்லா டைமும் இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது சார் ஷோரூமில் மட்டும். ஸோ உங்கள் ரைட்ஸை வந்து நீங்கள் கேளுங்க, ஏன்னா அது வந்து உங்கள் நீங்கள் பைக் வாங்கினீங்க, உங்கள் உரிமை அது. சும்மாலாம் வந்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க முடியாது. ஸோ எல்லாம் பண்ணியாச்சு, அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டில் ரிமைன்ஸ் வந்து ஓப்பனில் தான் நான் வச்சுருக்கேன், வைக்க சொல்லியிருக்கேன், ஏன்னா அவங்க க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து அவங்க அப்டேட் பண்ணிவிட்டு இது வந்து மோஸ்ட்லி இதுவே ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நான் கிளியராக சொல்லிட்டேன், நீங்கள் ஹார்ட்வேர் எப்படி வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க என்னன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு ஒரு 1 or 2 weeks வந்து ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்து தான் நண்பா இது வந்து ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுறதா என்னன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து வச்சுட்டு சும்மா இதே தான் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்களையும் வந்து குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கள கொஞ்சம் இனிஷியல் ட்ரபுள் ஷூட்டிங் அது இதுன்னு பண்ணுவாங்க தான். ஸோ அதனால தான் ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஏன்னா எனக்கு ஹோப்பே இல்லை, இது ஸ்டார்டிங்லேருந்தே இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இருக்குதான். அதுக்கப்புறம் திரும்பி வந்து திரும்பியும் ஆர்குமெண்ட் போய் நின்று இது எப்படி நீங்க இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட்டாக வந்து அப்படிதான் கன்க்ளூட் ஆச்சு. நான் வந்து ஓகே கம்ப்ளைண்ட் வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான் நண்பா, நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஷக்தி.